கற்றான்கண்ணி. இந்த ஊர் புராண காலத்தில் வீர சோழ சதுர்வேத மங்கலம் என்று அழைக்கப்பட்டு வேதம் கற்ற பிராமணர்களுக்கு தானமாக வழங்கப்பட்டதால் கற்றான்காணி என அழைக்கப்பட்டு இப்பொழுது கத்தாங்கண்ணி என அழைக்கப்படுகிறது. திருப்பூர் மாவட்டம் ஊற்றுக்குழியிலிருந்து படியூர் செல்லும் வகையில் நொய்யல் ஆற்றங்கரையில் அருகே அமைந்துள்ளது இத்திருத்தலம். இந்த ஆலயம் சுமார் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயமாகும். மகாபாரத காலத்தில் பஞ்சபாண்டவர்கள் வனவாசத்தின் போது இந்த பகுதிக்கு வந்ததாகவும் தான் இறந்த ராஜ்யத்தை பதவிகளையும் மறுபடியும் பெற வேண்டி இந்த ஆலயத்தில் பிரதோஷ நாளில் வழிபாடு நடத்தியுள்ளனர். ருத்ர மந்திரத்தை கூறி பூஜித்ததால் இழந்த ராஜ்யம் பதவிகள் கிடைத்ததாக செப்பேடுகள் கூறுகின்றன. இத்தலத்தில் உள்ள ஸ்ரீ சொக்கராஜ பெருமாள் கையில் பிரயோக சுதர்சன சக்கரம் ஏந்தி பிரயோக கதையும் ஏந்தி வீரசான கோலத்தில் காட்சி தருகிறார். கோவிலுக்கு தெற்கே உள்ள நாகராஜ சன்னதிக்கு ஆடி மாத நாக சதுர்த்தியின் போது சர்ப்பம் வந்து செல்வதாக ஐதீகம். இத்தல ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் சிவ தரிசன பலனை கொடுக்கக்கூடியவர். ஸ்ரீ சொன்ன ஆகர்ஷன ஸ்ரீ காலபைரவர் இங்கு காட்சியளிக்கிறார். சிவனுக்கு வலது பக்கத்தில் ஸ்ரீ சௌந்தரவள்ளி நாயகம்மன் காட்சியளிக்கிறார். இங்கு ஸ்ரீ செவ்வந்தீஸ்வரர் சுயம்பு வடிவமாகவும் லிங்க வடிவமாகவும் அருள்பாலித்து வருகிறார். இங்குள்ள ஸ்ரீ முருகப்பெருமான் தலையில் உச்சி குடுமியுடன் கையில் சேவல் ஏந்தி வித்தியாசமான முறையில் காட்சி தருகிறார். இத்தல கணபதி ஸ்ரீ குபேர கணபதியாக துதிக்கையில் அமிர்த கலசம் ஏந்தி சிவபூஜை செய்யும் குளத்தில் உள்ளார். இத்தல இறைவன் ஸ்ரீ அல்மணீஸ்வர சுவாமி தானே தோன்றிய சுயம்பு மூர்த்தியாகும். துவா பாரயுக முடிவில் பஞ்சபாண்டவர்களின் நகுரன் இங்கு வந்து பூஜை செய்ததாக புராணம் கூறுகிறது.